ஹாய், நான் உங்க அஞ்சனேஜி பேபி. நம்ம சனிக்கோளை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். சனிக்கோளானது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி கேஷியஸ் பிளானட்ஸ், அதாவது வாயு நிலையில் இருக்கிற ஒரு கோள், மிகப்பெரிய கோள். அதுல பல பூமிகளை அடக்கலாம். அது மாதிரி ஒரு பெரிய கோள். அந்த சனிக்கோளை கொண்டு வந்து நம்ம தண்ணியில போட்டோம்னா மிதக்குமா முழுகுமா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமா அது மிதக்கும். என்னடா அவ்வளவு பூமிகளை அடக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு கோளானது முழுகாம எப்படி மிதக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன அர்த்தம், அது ஃபுல்லாவே முழுவதுமாக வாயு பொருட்களால் சூழப்பட்டது. ஸோ அது ஒரு வாயு நிலையில் இருக்கும் ஒரு கோள். அப்போ சைஸ் தான் பெருசு, அளவு தான் பெருசு பூமியை விட. ஆனா பூமியை விட அடர்த்தி தன்மை குறைவானது. அதாவது டென்சிட்டி ஆஃப் த சாட்டர்ன் பிளானட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பேர்ட் டு எர்த் ரொம்ப குறைவா இருக்கு. அதனாலதான் அது மிதக்குது. புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன்.